இன்றைக்கி அரிசியோட விலை மூட்டைக்கு வந்து 200 ரூபாய் ஏறி இருக்கு. அதே போல் அமெரிக்காவுக்கு நம்ம அரிசி ஏற்றுமதியை வந்து நம்ம தடை பண்ணியிருக்கோம். அதனால் அமெரிக்காவில் அரிசி வாங்குறதுக்கு எந்த அளவு சண்டை போட்டிருக்காங்கன்றா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ்நாட்டை எடுத்துங்க, இன்றைக்கி நம்ம நெய்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அனல் மின் நிலையத்தினாலையும் அங்கே நெய்வேலி சுரங்கத்தினாலையும் யாருக்கு பிரயோஜனம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? கிடையவே கிடையாது. நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் கிடைக்கிற மின்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. ஒரு ஒருத்தரும் இன்னும் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா உங்களில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் நிலம் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னை வரையும் எத்தனை பேருக்கு அங்கே வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க? யாருக்குமே கிடையாது. எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அப்போது நம்ம உணவு தேவைகளுக்காக, அதாவது விவசாய பூமின்னு கருதப்பட்ட இந்தியா உணவு தேவைகளுக்காக பிற நாடுகளை நம்ம சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதோட ஒரு பேராபத்து வந்து எதுவுமே கிடையாது. விவசாயத்தை விட அடுத்த விஷயம் என்ன இருக்கு? இல்லைன்னா இன்னும் 10-20 வருஷங்களில் ஒட்டுமொத்த வறட்சியை நோக்கி தான் தமிழகமும் இந்தியாவும் பயணிக்கும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இனிமேல் இது போச்சுன்னா இந்த மாதிரி கரியை தான் சாப்பிட்டு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிப்போமான்னு எங்களுக்கு தெரியல. அந்த அச்ச உணர்வுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருக்கோம். வணக்கம், வாழ்க சுதேசி வணிகம். இப்போ தமிழ்நாட்டில் நெய்வேலியில் விளை நிலங்களுக்கு பதிலாக ஃபேக்டரி கட்டுறதோ இது மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் ஏற்படுறது தேவையில்லாத விஷயம். இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா நம்ம வருங்காலத்தில் இது மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியாமல் இது மாதிரி நிலக்கரி தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுக்காக தமிழ்நாடு வியாபார சங்கம் பெரிய சிறப்பாக நூதன முறையில் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். விளைநிலங்களை காப்போம். வருங்கால சங்கதிகளுக்கு இது போன்ற நிலை வரக்கூடாதுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். பொதுமக்களாகிய உங்களை வணக்கம். நான் அருண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நெய்வேலியில் கடலூர் மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். விளைநிலங்கள் தோண்டப்பட்டு கால்வாய் அமைக்கிற பணி நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நம்ம என்எல்சி நிர்வாகத்தையோ விவசாயிகளையோ தனிப்பட்ட முறையில் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்எல்சி நிர்வாகம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த அதற்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் தான் அந்த நிலங்களை கையகப்படுத்தியிருக்காங்க. நம்ம வியாபார சங்க பேரவை சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கையே ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி நஞ்சை நிலங்களில் இது போன்ற திட்டங்களை அமல்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரிசியோட விலை மூட்டைக்கு வந்து 200 ரூபாய் ஏறி இருக்குது. அதே போல் அமெரிக்காவுக்கு நம்ம அரிசி ஏற்றுமதியை வந்து நம்ம தடை பண்ணியிருக்கோம். அதனால் அமெரிக்காவில் அரிசி வாங்குறதுக்கு எந்த அளவு சண்டை போட்டிருக்காங்கன்றா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வளர்ச்சின்றது இந்த மாதிரி விளைநிலங்களை அழித்து, இந்த மாதிரி மழை பெய்கிற பூமியை அழித்து, எங்கெங்கெல்லாம் இந்த நஞ்சை நிலங்களை அழித்து நம்ம வந்து வளர்ச்சியை மேற்கொள்வது வந்து வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சின்றது எப்படி இருக்கணும்னா இரண்டு பக்கம், ஒரு பக்கம் விவசாய புரட்சி அந்த பச்சை புரட்சி நம்பி, ஒரு பக்கம் விவசாய புரட்சி இருந்தாலும் இந்த மாதிரி வளர்ச்சியில் வந்து இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் வளர்ச்சியான பூமிகள் இருக்கோ அந்த பக்கங்களெல்லாம் வளர்ச்சியை மேற்கொள்ளணும். நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காகவே நல்ல விளைநிலங்களை நிலங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து நம்ம இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வந்தால் அப்போ நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு எங்கே என்ன பண்ணுவோம்? இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் தான் ஏறக்குறைய 140 கோடி பேர் இந்தியாவில் மட்டும் இருக்காங்க. இந்த 140 கோடி பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு போட போகிறோம்? அதை விட்டுருங்க, தமிழ்நாட்டை எடுத்துங்க. இன்றைக்கி நம்ம நெய்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அனல் மின் நிலையத்தினாலையும் அங்கே நெய்வேலி சுரங்கத்தினாலையும் யாருக்கு பிரயோஜனம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? கிடையவே கிடையாது. நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் கிடைக்கிற மின்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அதே போல் அந்த அனல் மின் நிலையத்தில் வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. அதான் அந்த நிலம் எடுக்கும்போது ஒரு ஒருத்தரும் இன்னும் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா உங்களில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் நிலம் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னை வரையும் எத்தனை பேருக்கு அங்கே வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க? யாருக்குமே கிடையாது. எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அதாவது அடிப்படை, அதாவது அந்த வசதி குறைவாக இருக்க மக்களை அரசு வேலை என்ற ஒரு தூண்டில் போட்டு அத்தனை பேர் நிலத்தை எழுதி வாங்கிட்டு இன்னைக்கு வரையும் நெய்வேலி போராட்ட களமாக தான் இருக்குது. பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து எத்தனையோ போராட்டங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க. யாருக்குமே அரசு வேலை நிரந்தரமாக்கப்படவில்லை. அவருக்கு அரசு வேலைன்னு ஒரு தூண்டில் போட்டு குறைஞ்ச விலைக்கு அந்த நிலக்கெல்லாம் வாங்கி இதை வந்து என்எல்சி சுரங்கம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி தேவை தான், இந்தியாவுக்கு வளர்ச்சி தேவை தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக உணவு கொடுக்கக்கூடிய விளைநிலங்கள், அதாவது வறட்சியாக எவ்வளோ இருக்குது. நாங்களாம் வந்து தென்பகுதியிலேருந்து இங்கே வந்து புலம் பெயர்ந்து வந்தவங்க. எங்கள் ஊரெலாம் வானம் பார்த்த பூமி, எங்களால் விவசாயம் செய்ய முடியல. அதனால் நான் வந்து நாங்கள் சென்னையை நோக்கி மைக்ரேட் ஆகி வந்துட்டோம். ஆனால் கடலூர் போன்ற அந்த நெய்வேலி போன்ற அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசையில் இருக்குது. அந்த இடத்துல வளர்ச்சி திட்டங்களை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு அரசு செயல்படுத்தணும். தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசே வந்து இதை வந்து இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லி அந்த இதை தடுத்து நிறுத்துங்க
விவசாயத்தை விட அடுத்த விஷயம் என்ன இருக்குது இல்லைன்னா இன்னும் 10-20 வருஷங்களில் ஒட்டுமொத்த வறட்சியை நோக்கி தான் தமிழகமும் இந்தியாவும் பயணிக்கும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இனிமேல் இது போச்சுன்னா இந்த மாதிரி கறியை தான் சாப்பிட்டு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிப்போமான்னு எங்களுக்கு தெரியல. அந்த அச்ச உணர்வுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருக்கோம். தயவுசெய்து அரசு தொலைநோக்கோடு பயணித்து சரியான திட்டங்கள், இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்க ஊரில், இது இப்போ ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு வந்து மக்கள் தொகை கம்மி, அதனால் ஆஸ்திரேலியா சுரங்கங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ சுரங்கங்கள் வேணால் ஆஸ்திரேலியாவில் வச்சுக்கலாம், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நிலப்பரப்பு அதிகம், மக்கள் தொகை கம்மி, அப்போ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியா போன்ற 140 கோடி பேர் இருக்க மக்கள் தொகை இருக்க இந்த ஊரில் விவசாய பூமிகளை அழிக்கிறதுனால ஒரு மோசமான பின்விளைவுகளை தான் நம்ம சந்திப்போம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். தமிழர்களுக்கு வேலை இல்லாத அந்த நிறுவனம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, பல ஆண்டுகளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கவங்கலாம் வட இந்தியர்களாக தான் இருக்காங்க. இந்த போராட்டம் பண்ற அரசியல் கட்சிகள் கூட ஒரு சம்பிரதாயத்துக்காக போராட்டம் பண்ணி என்எல்சிக்கு அடிபணிந்து தான் போறாங்க. ஏன்னா அந்த போராட்டங்கள் வெற்றி அடைந்தா இன்னைக்கு வந்து அங்க உயர் பதவிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பில் தமிழர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரை என்ன போராட்டம் கேட்டால், யாரெல்லாம் நிலம் கொடுத்தாங்களோ யாருக்குமே அத்தனை பேரும் ஒப்பந்த தொழிலாளர் தான் இருக்காங்க, யாருமே நிரந்தரமாக்கப்படல, பணி நிரந்தரமாக்கப்படல. ஆனால் தொடர்ந்து இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 12,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒன்று வேலை வாய்ப்பை கொடுங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கோரிக்கை அது கிடையாது. வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் பாலைவனமாக்கப்படும் நெய்வேலி நிலங்கள், அதான் உண்மை. ஏன்னா நிலக்கரி சுரங்க எடுக்க எடுக்க கடல் நீர் உள்ளே புகுறதுன்றாங்க, விளைநிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. அதனால் இந்த மாதிரி திட்டப்பணிகளை என்எல்சியை நிரந்தரமாக மூடிடுங்க. அது சம்மந்தமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புக்கோ அந்த வேலை வாய்ப்பை வேளாண்மை துறையில் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து மக்களில் ஏமாற்ற ஒரு திட்டம் தான். உங்களுக்கு வேலை தரம் வேலை தரம் வேலை தரோன்ட்டு ஒருத்தர் கூட இதில் வேலை தரவே இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. அரசு வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து விவசாயத்துக்கு எதிராகவே மத்திய அரசு செயல்படாத ஒரு படத்தை எடுத்துக்கலாம் செய்யும். ஆமாம், மத்திய அரசும் சொல்லி மாநில அரசும் சரி, அவர்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மக்களை வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வாயை மூடினா போதும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுறாங்களே தவிர, இந்தியா போன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன், 140 கோடி இந்தியாவோட மக்கள் தொகை, ஏறக்குறைய இந்திய உலகத்தில் முதல் இடத்துல இன்னைக்கு சைனாவை பீட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். சின்ன நிலப்பரப்பு தான் இந்தியாவோட நிலப்பரப்பு, வந்து ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். அப்போது நம்ம உணவு தேவைகளுக்காக, அதாவது விவசாய பூமின்னு கருதப்பட்ட இந்தியா உணவு தேவைகளுக்காக பிற நாடுகளை நம்ம சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இதோட ஒரு பேராபத்து வந்து எதுவுமே கிடையாது. அதனால் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், வளர்ச்சிப் பணிகள் கண்டிப்பாக வேணும், அதுக்கு சரியான திட்டங்களை வகுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். விளைநிலங்கள் அழிச்சிங்கன்னா மறுபடியும் அது பாலைவனம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ என்எல்சியாக இருக்கட்டும், அந்த இடங்களில் மறுபடியும் விவசாயம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த இடம்லாம் பாருங்கள், அவ்வளோ பச்சை டெல்டா மாவட்டங்கள் ஈக்குவலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி டெல்டா மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வேளாண் மண்டலங்களை அறிவித்தாங்களோ அது போல் எல்லா அனைத்து நஞ்சை நிலங்களும், அதாவது பாசன வசதி இருக்க அத்தனை அனைத்து நஞ்சை நிலங்களும் அந்த வேளாண் மண்டலம் அறிவித்து அங்கே எவ்வித வளர்ச்சி பணிகளையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். மணிப்பூரில் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு வந்து கடவுள் பொங்கியாக மாறிட்டு இருக்கு. இதற்கு வந்து மத்திய அரசு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் தொடர்ச்சியாக அது கலவரத்துக்கு ஆதரவாக இருக்க மாதிரியே ஒரு கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக நாங்களும் ஒரு கருப்பு கொடி வச்சு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அதில் 2 விஷயமாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து அந்த குக்கி பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, சில வந்து மிட்டாய் பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எது நடக்குது நடக்கலைன்ற விஷயம் இல்லை. இன்றைக்கி ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்கா நாடாளுமன்றத்திலையும் சரி இதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் இந்திய நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மத்திய அரசு மேலே தவறு இல்லைன்னா கூட அவங்க அதை ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக வைங்க, அவையை தள்ளி போடுறதுனா என்ன ஆக போகுது? பாதிக்கப்பட்ட என்ன இருந்தாலும் பாதிக்கப்பட்டது இந்தியாவோட குடிமக்கள் தானே, நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டது இந்தியாவோட குடிமக்கள் தானே. அப்போ அவர்கள் மேலே தவறு இருக்குது, தவறு என்ற ஒரு விஷயத்துக்கே நாங்கள் வரல. அதற்கு தீர்வு என்ன? சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை என்ன? அந்த கலவரத்தை ஒருத்தர் தூண்டி விட்டுட்டோம், தூண்டி விட்டோன்னு கைது பண்ணுங்கள், அவனுக்கு தண்டனை கொடுங்க.
அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கும். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற அளவுக்கு ஒரு விவாத பொருளானா இந்தியாவை பற்றி அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன நினைக்கும்? அப்போ நீங்கள் நம்மளோட நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு விவாத பொருளாக்குங்க. யார் தப்பு செய்யணும் அவரை தண்டிங்க. அது தவறு செய்தது குக்கியின மக்களாக இருந்தாலும் சரி, மிட்டாய் இன மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை உறுதிப்படுத்துங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி கூட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மேற்பட்டவர்களும் அமைந்து இருந்தாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. ஆனால் அது அரசு பண்ணதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 10 பேர் அரசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேணும்னு திட்டமிட்டு தூண்டப்பட்ட கலவரமா பிஜேபி அரசு? அது நம்ம பிஜேபி அரசு மேலே குற்றம் சொல்கிறதா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பொறுப்பு வந்து பிஜேபி அரசு. ஆமாம், தடுக்க அந்த மாநில அரசு வந்து பிஜேபி அரசு தான், அது மத்தியிலும் பிஜேபி அதாவது ஏதாவது எந்த ஒரு கலவரம்னா அதை பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய சம்மந்தப்பட்ட அரசுகள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படணும். ஓகேவா? நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணுங்கள். ஏன் விவாதம் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஏன் ஐரோப்பா நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணுறாங்க, அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நடந்தது நம்ம இந்தியாவில் இங்கே மணிப்பூரில் நடந்தது, நீங்கள் ஏன் விவாதம் பண்ண பயப்படுறீங்க? சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கலவரத்தை தூண்டும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய ஊடகங்களில் நிறைய செய்தி வருது. சிலர் வந்து பிஜேபி அரசுக்கு எதிராக பிஜேபி கெட்ட பேர் வாங்கணும்னு கூட இந்த கலவரத்தை தூண்டி விடுறாங்க கூட செய்தி வருது. இவ்வளோ பெரிய ஒரு ராணுவ பலத்தை வச்சிருக்க இந்தியா, இவ்வளோ ஒரு போலீஸ் பலத்தை வச்சிருக்க இந்தியா ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குது? எதாக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை மரண தண்டனை வாங்கி கொடுங்க. அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. இந்திய நாட்டில் ஒரு மாநிலமே பற்றி எரியுது, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு பாதயாத்திரை, ஊழலுக்கு எதிரான பாதயாத்திரை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து நீங்கள் அமைச்சிட்டு இருக்காரு. அதற்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே அதாவது இந்தியான்றது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாடு. பலதரப்பட்ட மக்கள், பல இன மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஊழல் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு இந்த பாஜகவில் அண்ணாமலை வந்து இந்த பாத யாத்திரையை தொடங்குறாரு, ஊழலுக்கு எதிராக இருக்கிறாரு, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவரை போன்ற பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதையும் சேர்த்து ஒரு பாத யாத்திரை சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ஊழலுக்கு ஊழலும் ஒரு மோசமான விஷயம் தான், அதோட ஒரு மோசமான விஷயம் இனவாதன்றது. ஒரு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கப்பட அந்த மணிப்பூர் விஷயத்தையும் ஒரு விஷயமா எடுத்து அவர் அந்த நடைபாதையில் பேசுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா இது வந்து ஒரு நாடகமாக தான் நம்ம நினைக்க முடியும். இது வரைக்கும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை இதை பற்றி வாழை தொடக்கலையே. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு மணிப்பூர் விஷயம் வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. மாணவர்களும் சரி, ரொம்ப சமூக செயல்பாடுகளும் சரி, நிறைய ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை திசை திருப்பதற்காக இந்த ஒரு பாத யாத்திரை அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இருக்குதான? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாத யாத்திரை வந்து அவர் முதலே பிளான் பண்ணுறாரு. இன்றைக்கி நேற்றோ இன்றைக்கோ பிளான் பண்ணல. இந்த பாத யாத்திரை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கும் போது இந்த பாத யாத்திரையும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழல் எந்த அளவுக்கு ஒரு மோசமோ அதே அளவுக்கு தான் இனவாதமோ ஒரு மோசமான விஷயம். அதையும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திசை திருப்பிடுறாங்க. இன்றைக்கி ஊடகங்கள் வந்து ஒரு 10 நாள் அந்த விஷயத்தை பேசினாலும் 11 நாள் அதோட ஒரு பெரிய விஷயம் வரும்போது அந்த 10th விஷயத்தை மறந்துடுறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இந்தியாவை கொண்டு போகிறது மோடி சிந்திக்கிறாரு, அதை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம், தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் நடைப்பயணம் போகிறாரு. அவர் நடைப்பயணம் போகும்போது இந்த மணிப்பூர் குறித்து அவர் பேசணுன்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வச்சுக்கிறோம். அவ்வளோதான், கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் பேசுகிறவங்க இன்றைக்கி இதை வச்சு பேசுகிறவங்க கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடாத பற்றியும் பேசணும், மணிப்பூர் கலவரத்தை பற்றியும் பேசணும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ திமுக ஒன்றிய அரசு சொன்னாலும் நீங்கள் ஒன்றிய அரசு சொல்ல மத்திய அரசுன்னு சொல்கிறீங்க. ஓகே, திமுக உங்களுக்குமே அந்த வார்த்தை அவங்க வந்து ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, நீங்கள் மத்திய அரசு சொல்கிறீங்க. அப்போ அந்த மத்திய அரசில் அங்கம் வகிக்கிற ஒரு தமிழ்நாட்டு தலைவர் வந்து அதை எதிர்த்தும் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பிஜேபிக்கு ஊழலை பற்றி பேச தகுதி இருக்கா? ரஃபேல் விமான வாகனத்துக்கான அந்த டாக்குமெண்ட்டே காணாமல் போயிட்டாங்க. போது ஊழலை பற்றி பேச ஒரு தகுதி இல்லை. ஊழலை பற்றி பேச திமுகவும் தகுதி இல்லை, பிஜேபிக்கும் தகுதி இல்லை. ஏன்னா இதே திமுகவை தான் சர்க்காரை கமிஷன் விஞ்ஞான ரீதியான ஊழல் சொன்னாங்க. திமுக மேலே ரஃபேல், அதாவது பிஜேபி மேலே ரஃபேல் ஊழல் இருக்குது. எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட வேண்டியது தான். பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தரை குற்றம் சொல்லி முழு பூசிங்க சோத்தில் மறைக்காமல் யார் என்ன ஊழல் பண்ணால் வெளிவந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு வந்து மக்கள் நலமாக இருக்கணும். எங்களுக்கு ஊழல் நம்பர் ஒன் பிஜேபியா, ஊழல் நம்பர் ஒன் திமுக வந்தாங்களே, ரெண்டு பேருமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கோர்ட்டு ரெண்டு பேருமே தான் குற்றம் சாட்டு. இல்லை வந்து யாருமே யோகிய சிகாமணிகள் கிடையாது. நாங்கள் ஊழலற்ற ஒரு நாடு இருக்கணும், ஊழலில் ஒரு சமுதாயம் அமைக்கணும். அதுக்கு யார் எதிர்த்து வேணால் நாங்கள் போராடுவோம். அது வந்து திமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, நாங்கள் திமுக எதிராகவும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், பிஜேபி எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு சமத்துவ சமுதாயம், ஊழலற்ற ஒரு சமுதாயம் நடக்கணுன்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் பாடுபடுறோம். கடந்த முறை எழுமரன் அவர்கள் வந்து வேலையாத்திரை பண்ணும்போது ஏகப்பட்ட பாலிசி நடந்துச்சு. இந்த முறையும் பாத யாத்திரை ஏகப்பட்ட பாலிசி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இது உண்மையா? அதாவது பாத யாத்திரை வந்தது அவங்கவுங்க அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு விஷயமா அவங்க ட்ரெண்டாக கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து பாத யாத்திரை அண்ணாமலை ஏன் பாத யாத்திரை பண்ணுறாருன்னா, அவர் அவரோட கட்சியை வளர்க்குறதுக்காக அந்த பாத யாத்திரையை அவர் செய்கிறாரு. அது வந்து அவரோட தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதில் வந்து இது போன்ற விஷயங்கள், அதாவது இந்த பாலியல் புகார்கள், வன்முறையை தூண்டுறமான விஷயங்கள் நடந்ததுன்னா அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது தயவு செஞ்சு அதை தருங்க. நன்றி.